ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷா கிரியேஷன் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப டேஸ்டான பச்சை சுண்டக்காய் வத்தல் குழம்பு செய்யலாம் வாங்க இந்த வத்த குழம்புக்கு ஆயில் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டால் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நான் இது ரெண்டு குழிக்கு ரெண்டு ஆயில் சேர்த்துருக்கேன் ஆயில் சூடானதும் ஒரு அரை ஸ்பூன் சீரகமும் கால் ஸ்பூன் வெந்தயமும் நான் இதில் சேர்த்துக்கிறேங்க ஒரு இருபது போல் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்க விடுங்க வெங்காயம் வதங்கினதும் நான் சுண்டக்காய் பச்சை சுண்டக்காயை நல்லா கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு அதை ரெண்டு ரெண்டாக ரொம்ப க முழுசாக கட் பண்ணாமல் நடுவு நடுவில் அப்படி கீறி கீறி விட்டுருக்கோம் இதை வந்து தட்டி கூட போடுவாங்க நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி நடுவில் ஒரு சின்ன ஒரு கீரை மாதிரி போட்டுக்கோங்க இருக்கிற விதையில நீங்கள் வேஸ்ட்டு பண்ண வேண்டாம் இப்படி சேர்த்து செய்யுங்க ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க இதையும் நம்ம இந்த வெங்காயத்தோடு போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது ரொம்ப டேஸ்ட்டான ஒரு வத்த குழம்புங்க இப்போ நம்மளோட சுண்டைக்காய் வந்து நல்லா வதங்கி வந்திருக்கு நான் இதில் ஒரு ஆறு பூண்டை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நான் சேர்த்துக்கிறேங்க இதையும் நம்ம கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுருக்கலாம் ரெண்டு தக்காளியை நான் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம் தக்காளியும் கொஞ்சம் வதங்க விட்டுட்டு நல்லா இப்போ நம்மளுக்கு தக்காளி கொஞ்சம் வதங்கி வந்திருக்கு இதில் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூளும் நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டிருக்கேன் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா ரெண்டு ஸ்பூனாக போட்டுக்கங்க மல்லித்தூள் ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கலாங்க இது போட்டு நல்லா நம்ம இதோட நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த வத்த குழம்பு கொஞ்சம் நல்லா கிட்டியாக வச்சா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இதை நம்ம கொஞ்சம் கலந்து விட்டுட்டு நான் ஒரு பெரிய எலுமிச்ச சைஸ் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம் நான் இந்த புளி கரைசல் தண்ணியே அதுலேயே நான் இதை வந்து இந்த குழம்ப நான் வேக விட போகிறேன் சுண்டைக்காயெல்லாம் வேக விட போடுறேன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் ஊற்றி ஒரு மூடி போட்டு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் சுண்டைக்காய் நல்லா வேகிற வரைக்கும் விட்டுக்கோங்க இப்போ நம்ம சுண்டைக்காயும் நல்லா வெந்து குழம்பும் பார்த்திங்கன்னா எண்ணெய் விட்டு நல்ல ஒரு ஸ்டேஜில் வந்திருக்கு இந்த மாதிரி வரும்போது தான் நம்ம வத்த குழம்பு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்